Hello friends, welcome to Error in the Way of Learning. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லூப் கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ லூப் கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். லூப் கான்செப்ட்னா அதாவது நீங்கள் வந்து இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 அப்புறம் ப்ரிண்ட் ஆஃப் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ப்ரிண்ட் ஆஃப் கொடுப்பீங்கன்னா ஒரே ப்ரிண்ட் ஆஃபில் வந்து எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டைப் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த லூப் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 100 தடவை ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதில் நீங்கள் அந்த வேல்யூவை மட்டும் மாற்றினா மட்டும் போதும். ஸோ அதுக்கு மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து 1, 2, 3 நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். பட் அதுக்கு பதிலாக வேர்ட்ஸ் இல்லைன்னா இந்த இத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லூப் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார், வைல், டூ வைல். ஸோ இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் நான், அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா நீங்கள் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 100 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லூப் கான்செப்ட் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து இங்கே வந்து நீங்கள் டிக்ளேர் ப்ளஸ் இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் இனிஷியலைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் என்னென்னா எத்தனை தடவை ப்ரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது ஒரு ரிலேஷனல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும். மாடிஃபிகேஷனும் தெரியும். ஸோ மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த இனிஷியலைசேஷன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முழுசாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து இன்ட் ஏ அண்ட் பி, பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது கடைசியில் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னென்னு நான் வாங்கிக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ என்னென்னு அப்போ இன்புட்டில் தெரியும். ஸோ ஃபார் ஃபார் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா இனிஷியலைசேஷன் அண்ட் டிக்ளரேஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எதுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஐ அப்படின்னு ஒரு வேரியபிளாக நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஐ வேரியபிள். ஸோ இந்த ஐ வேரியபிள் வந்து நான் இங்கே ஜீரோவாக இருக்கேன். ஸோ இந்த எந்த அளவுக்கு இந்த கண்டிஷன் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வந்து ஏவை விட சின்னதாக இருக்கணும். அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூவை விட ஐயோட வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஸோ அது எப்படி எப்பயுமே சின்னதாக தானே இருக்கணும். அதுக்கு தானே நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஜீரோ கொடுத்துருக்கோம், ஜீரோ வந்து நம்ம அதுக்கு மேலே கொடுத்தோம்னா எப்பயுமே அது இதாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் என்ன ஆகும்னா ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது இது வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே இந்த இது கொடுக்கல, வெறும் ஐ மட்டும் கொடுத்துட்டீங்க, வெறும் மாடிஃபிகேஷன் கொடுக்கலைன்னா இது எப்பயுமே கம்மியாக இருக்கிறதுனால இது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப்லேருந்து அது வெளியே வராது. ஸோ உங்கள் லேப்டாப் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதாகும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை நான் ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தனையும் ஃபஸ்ட் நான் ஏக்கு வந்து 5 ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ ஏவோட வேல்யூ நான் இங்கே ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஐயோட வேல்யூ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ 0, 5 அதுக்கப்புறம் வந்துட்டு 1, 5. ஸோ 1 எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அது இன்க்ரிமெண்ட் ஆச்சு. ஸோ 2, 3, 4. ஸோ 4 வந்துடுச்சு. நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம், ஐயை விட பெருசாக இருக்கக்கூடாது, ஐக்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, ஐக்கு ஐ வந்து ஏவை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏ இது, ஐ இது, 4 வந்து ஐ, 5 வந்து ஏ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 5க்கு 5 ஈக்குவலாக வராது. ஸோ அதுக்கு மேலே இது ப்ரிண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி வந்து ப்ரிண்ட் கான்செப்ட் எப்படி வந்து இதாகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்னு இருந்துச்சுன்னா ஃபார்க்குள்ளே பார்க்கும், ப்ராக்கெட்குள்ளே பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இனிஷியலைசேஷன் பார்க்கும். ஸோ அந்த இனிஷியலைசேஷன் பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டிஷனை பார்க்கும். ஸோ அந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பார்க்கும். ஸோ இது ரெண்டுமே ட்ரூ, இனிஷியலேஷன் பார்த்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷன் பார்ப்போம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக கீழே போயிடும், மாடிஃபிகேஷனுக்கு வராது. ஸோ ப்ரிண்ட் ஆஃப் வந்து பார்க்கும். ஸோ இந்த ப்ரிண்ட் ஆஃப் பார்த்ததுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் மேலே வரும். மேலே வந்து என்ன பார்க்கும்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் பார்க்கும். ஸோ மாடிஃபிகேஷன் பார்க்கும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிஷனுக்குள்ளே போகும். ஸோ அந்த கண்டிஷன் பார்த்ததுக்கப்புறம் ப்ரிண்ட் ஆஃப் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா
பிரிண்ட் ஆஃப் வரும், திரும்பியும் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த ப்ராக்கெட் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பியும் அதே மாதிரி தான் லூப்பாக திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ வந்து இந்த ப்ராக்கெட் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அது வரைக்கும் இது வந்து பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வேலை செய்யும். ஸோ நம்ம இது பார்த்தோம். ஸோ இது வரும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா, இது ஒரு நீங்கள் 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 20 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் வந்து ஒன்று பண்ணலை அப்படின்னா அது வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வைல்ட் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ வைல்ட் லூப் எந்த மாதிரினா, ஸோ வைல்ட் லூப் எப்படின்னா பாருங்கள், இங்கே வைல்ட் லூப்போட சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். வைல்ட் லூப் எப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கண்டிஷன், இனிஷியலைசேஷன், மாடிஃபிகேஷன் மூணுமே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்து இனிஷியலைசேஷன் அதாவது அதை வச்சு தான் நீங்கள் கண்டிஷனை மேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ நம்பராக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 30 தடவை எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து 30 கீழே வந்தால் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு கவுண்டபிள் இது வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். பட் வயலில் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே அன்கவுண்டபிள் தான், அன்கவுண்டபிளை கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா வயல் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் நான் இங்கே டைப் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிஷன்ஸ், ஸோ கண்டிஷன் பார்க்கும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்க்கப்புறம் மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் இங்கே கொடுக்கலாம், கொடுக்காமே கூட போகலாம். பட் கொடுக்காம போனீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரியே தான், ஃபஸ்ட்லேருந்து லூப்லேருந்து அப்படியே லூப் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் எண்டிங்கே கிடைக்காது. ஸோ மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் திரும்பி இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பார்ப்போம். ஸோ அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி மேலே வந்து கண்டிஷன் பார்ப்போம். ஸோ அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, திரும்பி ஸ்டேட்மெண்ட், திரும்பி மாடிஃபிகேஷன், அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்பை வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வைல் லூப்பை வந்து பிங்கிறது வந்து ஜீரோன்னு கொடுத்துருந்தேன். ஸோ வைல் பி வந்துட்டு ஜீரோவாக இருக்குது. ஸோ ஜீரோ இஸ் லெஸ் தென் ஆஃப் ஏ, கரெக்ட் தான். ஸோ நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான், ஃபஸ்ட்டு வந்து நான் பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பி ப்ளஸ் ப்ளஸ், அதாவது நான் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், அதாவது ஒவ்வொரு தடவை இது பண்ணும்போதும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இந்த வைல் ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ டேரெக்டாக மேலே வரும். ஸோ டேரெக்டாக மேலே வரும்போது வைல் பார்க்கும், திரும்பிய கண்டிஷன் பார்க்கும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்பி கீழே வந்து பிரிண்ட் ஆஃப் அப்புறம் முடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பிய ப்ராக்கெட்டுக்கு வரும்போது திரும்பி மேலே பார்க்கும். அப்படி ஒரு வேளை பி வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவை விட அதிகமாக போயிடுச்சுன்னா இது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபால்ஸ் ஆச்சுன்னா டேரெக்டாக இதுக்கு வைல்ட் லுக்கு உள்ளே வராமல் கீழுக்கிறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வைல்ட் லுக் யூஸ் ஆகும். ஸோ இதை நான் ரன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ ரன் பண்ணுறேன், நான் இங்கே வந்து 6 கொடுக்குறேன். ஸோ 6 கொடுக்கும்போது நீங்களே பாருங்கள், இங்கிலீஷ் போன தடவை ஆன மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ அதே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் நீங்கள் இதை வந்து ஒரு கண்டிஷன், நான் இங்கே வந்து நம்பர் கொடுக்குறேன், பட் நீங்கள் வந்து அன்கவுண்டபிளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை தடவை தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.6 நான் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ பாருங்கள், பியோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ ஃபைவுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை, ஏன்னா நாங்கள் கண்டிஷனில் வந்துட்டு 5 அதாவது ஏவை விட, நான் கொடுத்துருக்குற நம்பரை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ அது அந்த மாதிரி தான் இந்த வைல் லூப் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம டூவைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டூவைலுக்கும் வைலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் வைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபஸ்ட்டு மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு மூணுமே என்னென்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது உள்ளேயே போகும். பட் அப்படி கிடையாது, இந்த டூவைல் எப்படின்னா ஒரு தடவை பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் ரிப்பீட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் ரிப்பீட்டே பண்ணாது. எப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் கொடுக்கணும், ஸோ வெல்கம்மை வந்து நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு தடவை வந்து வெல்கம் பிரிண்ட் பண்ணும், அதுக்கு மேலே அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா பிரிண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு தடவை தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க திரும்பி வெளியே போகாமல் உள்ளே இருந்தாங்கன்னா வெல்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு வரவே வராது அப்படி, அந்த வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ இந்த டூவைல் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்கம்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகிறாங்களா உள்ளே இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ அப்படி உள்ளே இருந்தாங்கன்னா திரும்பியும் வந்து டூவைல் ஸ்டேட்மெண்ட் வந்து இதாகும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வயலில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஸோ நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ மேலே பி மாற்றணும், ஸோ அதனால் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ போட்டிருக்கேன். டூ போட்டதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஜீரோ ஜீரோ பி கமா ஏ பி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ வயல் பி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ அப்படி ஓகே அப்படி நான் கொடுத்துருந்தேன். இதில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டூ பார்ப்போம். ஸோ டூக்குள்ளே வந்துட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஒயில்க்கு வரும். ஸோ ஒயில்குள்ள இருக்கிற கண்டிஷன் பார்ப்போம். ஸோ இந்த ஒயில்குள்ள இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்பியும் டூக்கு மேலே போய் திரும்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரே ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ நான் இங்கே வந்துட்டு ஏ பி ஈக்குவல் டு டென்னு கொடுக்குறேன். ஸோ டென்னு கொடுக்கும்போது நான் ஏவோட வேல்யூ வந்து டென்னை விட கம்மியாக கொடுக்குறேன். ஸோ டென்னை விட கம்மியாக கொடுத்தேன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா டென் அந்த மாதிரி நான் தப்பாக பண்ணியிருந்தேன்னா ஸோ ப்ரிண்ட்டே ஆயிருக்காது, ஒரு தடவை கூட ப்ரிண்ட் ஆகுது. பட் இங்கே கொடுத்தீங்கன்னா நான் இங்கே ஃபைன் கொடுக்குறேன். ஸோ ஃபைன் கொடுக்கும்போது ஒரே ஒரு தடவை தான் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ டென் ஃபைவ், ஸோ ஒரே ஒரு தடவை தான் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே ப்ரிண்ட் ஆகலை. ஏன்னா இந்த கண்டிஷன் அப்படி தான், தப்பாக இருந்தாலோ சரியாக இருந்தாலோ பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரிண்ட் ஆகும். சரியாக இருந்துச்சுன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ மற்றபடி இதுக்கும் மேலே இருக்க எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஒருவேளை நான் இந்த கண்டிஷன் வந்துட்டு தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ கண்டிஷன் வந்துட்டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ நான் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி ஜீரோ ஆகாத வரைக்கும் என்ன ஆகும்னா, இப்போ நான் இங்கே வந்து நான் மேலே வந்துட்டு ஃபைவ்னு கொடுத்துட்டேன்னா இது எப்பயுமே வந்து நான் ஏவை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணவே போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இது வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்கும்னா உங்களுக்கு வந்துட்டு ஜீரோவாகவே இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படி ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இதாகும்னு சொல்லி நானே காமிக்கிறேன், எரர் வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஏ வந்து த்ரீயாக கொடுக்குறேன். ஸோ த்ரீ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரூவாகவே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அது ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ட்ரூ ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ பார்த்தீங்களா இத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இந்த ஆன்லைன் கம்பைலர்னால இது வந்துட்டு இத்தனை தடவையோட நின்றுச்சு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து போய்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எயிட்டீன் தௌசண்ட் காமிச்சிது, இப்போ 80,000 காமிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது கடைசி வரைக்கும் நிற்காமல் இது லூப் கான்செப்ட் போய்கிட்டே இருக்கும் பாருங்கள், அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ நான் இங்கே ஸ்டாப்புன்னு இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்பில் எல்லாம் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் வந்து தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் பராமரிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த எரர் வராது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய், தேங்க்யூ.